ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் மைனிங் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்குபேட்டரில் வந்து எக்கு வச்சு நம்மளோட இன்குபேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து நிறைய கொசுமாக வந்து பொரிஞ்சிருக்கு, நிறைய கோழி குஞ்சு வந்து பொரிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கோழி குஞ்செலாம் பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா அதில் மிக்சடாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரே முட்டையாக வைக்கல. பார்த்திங்கன்னா கடகநாத் அண்ட் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கோம். கடகநாத் அப்படின்னா கருங்கோழி சொல்லுவாங்க, அது வந்து காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு வந்து தெரியாது, தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. கருப்பு கோழி என்ன அப்படின்றது வந்து கடகநாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கருப்பு கலரில் இருக்கிறது மட்டும் கடகநாத், மற்றதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி. இதை வந்து நம்மளே வந்து ஓனாக வந்து இன்குபேட்டரில் வந்து வச்சு ரெடி பண்ணி இந்த முட்டைலாம் வந்து பொரிச்சிருக்கு. 80% வந்து இப்போ வந்து 50% முட்டை பொரிச்சிச்சு. இது வந்து செகண்ட் டே. பார்த்திங்கன்னா செகண்ட் டேவில் வந்து இப்போ எடுத்து முட்டிலாம் எடுத்து ஒரு ஒரு கொசுமானா வந்து ஒரு 1 டே வந்து இன்குபேட்டர்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்குபேட்டர்லேருந்து எடுத்து வெளியே விடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொசம் குஞ்சு பொறிச்ச உடனே வந்து நீங்கள் வெளியே எடுத்து விட்டுருவீங்க, அந்தமாரி விடக்கூடாது, தப்பு அது. ஃபஸ்ட் டே வந்து 1 டே அதுலேயே இருக்கணும், நெக்ஸ்ட் டே தான் வந்து எடுத்து விடணும். இது வந்து தேர்ட் டே. பார்த்திங்கன்னா தேர்ட் டே வந்து நம்ம பொறிச்ச எல்லா கொசுமானும் வந்து எடுத்து விட்டாச்சு, ப்ரீடிங்க்கு விட்டாச்சு. பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே தனியாக எடுத்து விட்டு அது லைட் செட்டிங்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து சொந்தமாக வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட வந்து கோழி வந்து இந்தமாரி சிக்காவும் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மக்கிட்ட கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா கடகநாட்டு முட்டையும் நம்மக்கிட்ட கிடைக்கும், நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டோட எக்குமே நம்மக்கிட்ட கிடைக்கும், கருங்கோழி எக்கும் கிடைக்கும், நாட்டுக்கோழி எக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இங்கிபேட்டில் தான் நம்ம வச்சுருந்தோம், 58 முட்டை வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா 58 50 கொசுமாக வந்து பொறிஞ்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா 8 முட்டை மட்டும் பொறிக்கலை. இதில் வந்து எவ்வளோ முட்டை வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 முட்டை கோழி முட்டை அப்படின்னா 100 முட்டை வைக்கலாம், காடை முட்டை அப்படின்னா 150 முட்டைக்கு மேலே வைக்கலாம். நம்ம வந்து கம்மியான முட்டை தான் வச்சுருந்தோம், நம்மக்கிட்ட முட்டை இல்லாதனால கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா முட்டைலாம் வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடறாங்க நம்மக்கிட்ட, நம்ம வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காடை முட்டையும் கிடைக்கும், காடை சிக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கும், நாட்டுக்கோழி சிக்கும் கிடைக்கும், பெரிய கோழியும் கிடைக்கும். நாட்டுக்கோழி பெரிய கோழி, கருங்கோழி பெரிய கோழியும் கிடைக்கும். வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இல்லை வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்தமாதிரி நீங்களும் ஈஸியாக வந்து இந்தமாரி நம்மளோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் இந்த சேனலில் அதிகமாக வரும், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணி போடுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க.